சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட 47வது வார்டில் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான கழிப்பிடம் இருந்தது. இந்த இடத்தை அதிமுகவை சேர்ந்த ஒருவர் ஆக்கிரமித்து தகர தடுப்புகளை கொண்டு மறைத்து ஆக்கிரமித்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தகவல் அளித்ததைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் மாமன்ற உறுப்பினர் மணிமேகலை ஏழுமலை புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடத்தை மீட்டனர். அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய சேர்மன் அமுதா ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 1,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 69 பணிகள் மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து கிராமங்களிலும் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. தாய்லாந்தில் போதிய வருமானமின்றி யானை வளர்ப்பாளர்கள் தவித்து வருகின்றனர். பாண்டா கிளாங் கிராமத்தில் வசிக்கும் 23 வயதான இளம் பெண் ஒருவர் யானைகளை வளர்த்து சுற்றுலா பயணிகள் வருகை மூலம் பணம் சம்பாதித்து வந்தார். கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகளால் போதிய வருமானமின்றி அவர் தற்போது தவித்து வருகிறார். இந்நிலையில் யானைகளை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதில் வரும் வருமானம் மூலம் வாழ்ந்து வருகிறார். ஸ்வீடனில் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிரேட்டா டன்பர்க் கலந்து கொண்ட இந்த பொதுக்கூட்டத்தில் 1,000,000,000 மக்கள் பங்கேற்றனர். அப்போது ஸ்வீடன் அரசு காலநிலை மாற்றத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. காலநிலை மாற்றத்தை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பலாவ் நாட்டில் இன்று காலை சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டது. அமெரிக்க கண்டத்தின் பசிபிக் தீவுக்குட்பட்ட பகுதியில் தன்னாட்சி குடியரசாக உள்ள பலாவ் நாட்டின் மெலிக்யோக் மாகாணத்தின் தென்கிழக்கே 1,165 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 14 பேர் பலியாகினர். பிரேசில் நாட்டின் மரோஜா தீவில் இருந்து பாரா மாகாணம் பிலிம் நகரம் நோக்கி படகு சென்று கொண்டிருந்தது. இந்த படகில் 40 பேர் பயணித்தனர். ஜுடிஜூபா தீவு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கடலில் மூழ்கி 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 26 பேர் மாயமாகினர். ஆபரண தங்கம் சவரனுக்கு 224 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 37,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 28 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 4,740 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 37,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையை பொறுத்தமட்டில் சற்றே உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் வெள்ளி 60.40 ரூபாய்க்கும் பார் வெள்ளி 1 கிலோ 60,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.